ஹலோ ஹலோ நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து இந்த கேமிங் கண்ட்ரோலர் எப்படி நம்ம சப்டி டூல்ஸ் யூஸ் பண்ணி மாடல் பண்ணுறது பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பட்டன் ஸ்க்ரேட் பண்ணி அதுதான் ஈஸியானது. வந்து ஸ்கேல் டவுன் போயிட்டு நார்மல் ஆப்ஷன் இருக்கும், குளோபல் ஆப்ஷன் இருக்கும். குளோபல் ஆப்ஷன் ஆப்ஷன் என்ன எக்ஸ்ஐஜியில் மூவ் பண்ணுறதுன்னு இருக்கும். நார்மல் என்ன அந்தந்த சர்ஃபேஸஸ்க்கு வந்து அது நார்மலாக போகணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பிரிட்ஜ் கமாண்ட் யூஸ் பண்ணி கூட ஃபில் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம ஃபில் ஆப்ஷன் இருக்கு, ஃபில் ஹால் ஆப்ஷன் இருக்கு, அதை ஃபில் பண்ணிட்டு கூட பண்ணலாம். மல்டி ஃபேஸஸ் இருக்கு, சிங்கிள் ஃபேஸ் ஃபில் பண்ணிடுச்சா ஒரு மாதிரி ரிசல்ட் கொடுக்கும், மல்டி ஃபேஸ் கொடுத்தா வேறு மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். நம்ம சிங்கிள் ஃபேஸ் கொடுக்குறது நல்லது, அதுதான் நமக்கு டிசைரபிள் ரிசல்ட் கொடுக்கும். இது மாதிரி ரிசல்ட் இருக்கும். அதே நம்ம வந்து மல்டி கேஸ் கிளிக் பண்ணோம்னா வேற மாதிரி ரிசல்ட் இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபிளாட்டான ரிசல்ட் கொடுக்கும், அதனால தேவையில்ல. அது மறுபடியும் நம்ம அதாவது ஐ மீன் டபுள் கொடுக்கும்போது நமக்கு அது ப்ராப்ளம் இருக்கும். சிங்கிள் சிங்கிள் கொடுத்தா நமக்கு இது மாதிரி யூனிஃபார்மாக இருக்கும். யா இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். அடுத்து இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டாக்கியூவில் பார்க்கும்போது அது ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் ஷார்ப்பாகவும் இருக்கு. ஸோ அதனால் நம்ம ஒரு ஹெட்ஜிங் செட் பண்ணி என்ன பார்க்கலாம், செட் பண்ணிக்கலாம் இருக்கு. செட் பண்ணால் அது வந்து ஸ்கேல் ஆகுது, ஸ்கேல் எதுக்காகுதுன்னு தெரியல. பண்ணிக்கலாம் பண்ணிட்டு நார்மல் ஆப்ஷன்ல இருக்கும்போது
வெளியில ட்ராக் பண்ணீங்கன்னா ஒரு ஓலம் வந்துடும், ஐடேஜஸ் வந்துடும். எப்படி வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணதுக்கு அப்புறம் இது கொடுத்துக்கலாம். இப்ப என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துக்கும் பிட் கமாண்ட் யூஸ் பண்ணிட்டு இது முடிஞ்சிருச்சு. இப்போ இதையெல்லாம் வந்து இதுல போட்டுக்கலாம். இப்போ இந்த பட்டன்ஸ் பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டேன், பண்ணிட்டேன். இன்ஃபர்மேஷன் விண்டோன்னு இருக்கும், அது விண்டோஸ்ல போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் விண்டோன்னு இருக்கு, செலக்ட் பண்ணிக்கணும். அதில் போனீங்கன்னா இதே மாதிரி இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கான இது மட்டும்தான் டெவல் தேவை. கஷ்டமா இப்போ இத வந்து ஸ்கேல் டவுன் பண்றது கஷ்டமா.
அலைன்மெண்ட் இருந்துச்சு. ஸோ இதை எப்படி பண்ணக்கூடாது, அதனால இது என்ன பண்ணணும்னா டபுள் போட்டே பண்ணணும். ஓகே ஆன, ரிமூவ் பட்டன் இந்த ஒரு பட்டன் இருக்க மேலே இது பண்ணணும், இதுவும் இது எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும். எப்படி பண்ணலாம், ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாலு பாக்ஸ் பேக் பண்ணிருக்கேன். தெரியாது இதுதான் நினைக்கிறேன், வீடு உனக்கு தேவையில்லை. இதில் ஃபோர் வேணும் நமக்கு, ஃபோர் வேணும் அப்போ ஃபைவ் ஆகுது. ஓகே இப்போ த்ரீ ஃபோர் டவுன் பண்ணிடலாம். பண்ணிட்டு பண்ணிடலாம். ஓரளவுக்கு ஷேப் வந்துருக்கு. டிஸ்க் லெவல் கொடுக்கணும்.
Vamos a ver aquí. Okay. ரெண்டு பட்டன்ஸும் வந்துருக்கு, அவ்வளோதான். ஹாய் பண்ணியாச்சு. போடி பார்க்கலாம். பாடிக்கு வந்து முதல்ல ஒரு இந்த மிரர் பண்ணிட்டு பண்ணியாச்சு. அப்புறம் பண்ணிட்டு பண்றோம்
அதே மாதிரி இங்க முன்னால நம்ம வந்து பண்ணிக்கலாம். பண்றதுலாம் கொடுத்துருக்கலாம், அதிகமாக நார்மல் பார்த்தா மோசமாக எதுவும் இல்லை. நிறைய தரக்க நான் பண்ணி பார்த்துருக்கேன். இப்படி பண்ணா ரிசல்ட்ஸ் வந்து ஓகே மாதிரி தான் இருக்கும், பட் சரியில்லை. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, பிரிட்ஜ்
So wait for me one second. I can just this one now. So from we can this one now. So here now. இப்போ நம்ம வந்து ஃபில் கொடுத்தோம்னா ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 2, 3, 4, 5 ஆக்சுவலாக நம்ம 4 பேசஸ் இருக்கிற மாதிரி, எப்போ 4 பேசஸ் இருக்கிற மாதிரியே நம்ம மேட்ச் செய்யணும். ஓகே போகலாம். பேக் டோபாலஜி தான் பெட்டர். முதல்ல அந்த ரிசல்ட்ஸ்க்கெல்லாம் இது இருக்கும். ஸோ இப்போ நம்ம அட்ஜஸ்ட் வந்து பெவல் கொடுக்கணும். பெவல் கொடுத்தா தான் பாடி கொடுத்துட்டு அப்புறம் சரிங்களா. இல்லை ஹோல்டிங் பண்ணணும், அப்புறம் ஸ்டார்டிங் லைன் கொடுக்கணுமா? ஸ்டார்டிங் லைன் கொடுக்குறது எப்படி கொடுப்பேன்? பாடி ஆன் பண்ணிக்கிட்டு பாடி ஹேக் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் குடிச்சிட்டு மறுபடியும் அதுக்கு மேலே ட்ராக் பண்ணோம்னா அதான் கரெக்ட் ஆயிடும். அப்புறம் நம்ம இதை வச்சு கட் பண்ணணும். என்ன பண்ணணும்னா ட்ராக் பண்ணிட்டு இவ்வளோ கொடுத்தோம். கொடுத்ததுக்கப்புறம் பார்ட்டி செய்யலாம். ஆஃப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டோம். Body.
settings. Select from the demo. Okay. So we have to change the sound. Or in the middle of the article. The higher. Bottom height monitor, center height monitor, buttons. சரி இன்டர்செக்ட் பண்ணிடலாமா
அதே மாதிரி அந்த பக்கமாக செய்யணும். நான் இது அதே மாதிரி தேவை
Zoom out like that. Hi. Nice. It's bald. Right now, the fence. Maybe 0.5. Maybe already start long another for a month. Bring a button spot on.
and the length and everything. Maybe length, yeah. The manual on the complete panel. I'll put it on high panita. Button on your left. Find the forward button.
சொல்லி ஆசையா அதெல்லாம் செய்யு. சரிண்ணா, சில டைம் ஐடியாஸ் கிராஷ் ஆயிரும், செஞ்சுற மாதிரி திருப்பி செய்யற மாதிரி இருக்கும். ஸோ அடிக்கடி சேவ் பண்றது நல்லது. அப்புறம் ஒரு ட்ரெயின் இதெல்லாம் செலக்ட் பண்றீங்க, பண்ணதுக்கு அப்புறம் வியூ ஷிஃப்ட் பண்ணிட்டா ஒரு தேவையான பண்ணிடலாம்.